ஐபோன் வாங்குறதே ஒரு ட்ரீமா நினைக்கிற அளவுக்கு ஐபோன் ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளா கருதப்படுது. அதே மாதிரி ஐபோன் ஒவ்வொரு வெர்ஷனா அப்டேட் ஆகிட்டு வரனால ஐபோன் மேல இருக்க ஆர்வம் இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் போது ஆப்பிள் நிறுவனம் அவங்க பொருட்களுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஐபோன் யூசரா இருந்து உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட், அதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னா உங்க ஐபோனுக்கு வாரண்டி பெற முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வாங்கி இருக்கிற பொருளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாரண்டி டீடைல்ஸ் மறுபடியும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அதாவது ஓசோவில் நடந்த உலக மாநாட்டில் சில வேதியியல் பொருட்களை அபாயகரமான பொருட்களாக பட்டியல்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஸ்மோக் பண்ணும் போது வரும் நிக்கோடின் அப்படின்ற பொருளும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த நிக்கோடின் அப்படின்ற படிமம் இந்த ஆப்பிள் சாதனங்கள்ல படிஞ்சிருந்தா அந்த பொருட்களுக்கான பொறுப்பை ஆப்பிள் நிறுவனம் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிக்கோடின் படிந்த பொருட்களை மனித உயிருக்கு ஆபத்தான பொருட்கள்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அதனால உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குன்னா ஸ்மோக் பண்ணும் போது உங்களோட ஐபோனை தள்ளி வைக்கிறது நல்லது. அதை விட அந்த ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ஐபோனுக்கு மட்டுமல்ல உங்க ஹெல்த்துக்கும் நல்லதா அமையும்.